காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவும் இன்று சந்தித்து பேசவுள்ளனர். டெல்லியில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த 3 பேரும் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்க்க நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி நடைபெறுகிறது. அதில் நிதிஷ்குமாரும் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குளியல் கொண்டாட்டத்திற்கு பெயர் போன குற்றாலத்திலும் மகாளய அமாவாசை சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. காலை முதலே அங்கு 1000 கணக்கானோர் குவிந்தனர். அவர்கள் அருவிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் சடங்குகளில் ஈடுபட்டனர். எள், தர்பை புல் போன்ற பல்வேறு பொருட்களைக் கொண்டு சடங்குகள் நடைபெறுகின்றன. இதனால் வழக்கத்தை விட அங்கு இன்று கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மகாளய அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானது என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஏராளமானோர் அதிகாலையிலேயே திரண்டனர். அங்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் சடங்குகளை செய்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக இந்த சடங்கிற்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் இம்முறை மகாளய அமாவாசை சடங்குகள் இங்கு முழு வீச்சில் நடைபெறுகின்றன. மகாளய அமாவாசையொட்டி உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 1000 கணக்கான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதிகாலையிலேயே திரண்ட பக்தர்கள் ராமேஸ்வரம் கோவிலுக்குள் உள்ள 22 தீர்த்தங்களிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி மற்றும் அம்பாளை தரிசித்தனர். கேரள மாநிலம் கோட்டயத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பகவதி கோயில் திருவிழாவுக்கான அலங்கார ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெறுகின்றன. வாழை மரங்கள், பூக்கள், மரக்கட்டைகள் ஆகிய இயற்கை பொருட்களைக் கொண்டு விதவிதமான கடவுள் சிலைகள் வடிவமைக்கப்படுகின்றன. தென்னங்கீற்று, மட்டைகள் போன்றவற்றைக் கொண்டு மிகுந்த கலை நயத்துடன் இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் நடைபெறவுள்ள பகவதி கோவில் திருவிழாவில் இவை இடம்பெறுகின்றன. புரட்டாசி மாதம் என்பதால் தூத்துக்குடி மீன் சந்தைகளில் விலை 2 மடங்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று அதிகாலை முதல் வியாபாரிகள் அதிக அளவில் குவிந்த போதிலும் உள்ளூர் மீன் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. மீன்களின் வரத்து அதிகமாக இருந்ததால் கடந்த வாரம் கிலோ 1200 ரூபாய்க்கு விற்பனையான ஷீலா மீன் 700 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கு விற்பனையான விலா மீன் 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல் பாறை மீன் 200 ரூபாய் என்ற அளவுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் இந்திய ஒற்றுமை யாத்திரையின் 17வது நாள் பயணத்தை ராகுல்காந்தி இன்று தொடங்கினார். அங்குள்ள தோப்பு மைதானத்தில் இந்த யாத்திரை தொடங்கியது. யாத்திரையின் 16வது நாளான நேற்று திருச்சூர் பேராம்பிரா சந்திப்பில் இருந்து பயணம் நடைபெற்றது. 7:00 திருச்சூர் ஸ்வராஜ் ரவுண்ட் ரோடு அருகே இது நிறைவு பெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி MP கடந்த 7ஆம் தேதி தனது பாரத ஒற்றுமை பாத யாத்திரையை கடந்த மாதம் கன்னியாகுமரியில் தொடங்கினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு அசோக் கிலாட்டை எதிர்த்து முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என திரு ராகுல்காந்தி உறுதியாக இருப்பதால் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்ட சில தலைவர்களின் பெயர்கள் அடிபட்டன. இந்நிலையில் அசோக் கெலாட்டை எதிர்த்து சசி தரூர் போட்டியிடுவது தற்போது உறுதியாகியுள்ளது. தேர்தலில் போட்டியிடுவதற்கான விண்ணப்ப படிவங்களை அவர் நேற்று வாங்கியுள்ளதை அடுத்து இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக நாடுகளின் நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கவில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ள நிலையில் இதுகுறித்து அவர் அளித்த விளக்கத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், யுக்ரைன் மீதான போரில் மேலும் 3 லட்சம் வீரர்களை ஈடுபடுத்தப் போவதாக ரஷ்யா அறிவித்ததால் அமெரிக்க டாலரின் மதிப்பு உச்சத்துக்கு சென்றது என்றும் இதுவே ரூபாய் மதிப்பு குறைந்ததற்கான காரணம் என்றும் தெரிவித்தார். அக்டோபர் 1 5G சேவையை துவக்க இந்தியா தயாராகி வருகிறது. 5G பயணம் மிக சிறப்பானதாக இருக்கும். ஏராளமான நாடுகள் 40-50% பேருக்கு கிடைக்கும் அளவில் 5G சேவைகள் வழங்கப்பட்டு உள்ளன. ஆனால் குறுகிய காலத்தில் 80% பேரை கவரும் வகையில் 5G சேவைகள் துவக்கப்படும். அதற்கு முன்னர் 5G சேவைகள் துவக்குவதற்கு தயாராக இருக்கும்படி சேவை நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தியிருந்தனர்.
வேலைக்காக வெளிநாடு செல்வோர் அங்குள்ள நிறுவனங்கள் மற்றும் ஏஜென்ட்டுகள் குறித்து விசாரித்து தெரிந்து கொண்ட பின்புதான் செல்ல வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் மென்பொருள் துறையில் வேலைக்கு கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்டில் கேரளா, தெலுங்கானாவில் இருந்து 100 மென்பொறியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தாய்லாந்து அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு இறங்கியவுடன் அவர்கள் மியான்மருக்கு கடத்திச் செல்லப்பட்டனர். அங்கு சைபர் கிரைம் எனப்படும் இணையவழி குற்றங்களில் ஈடுபடுமாறு வற்புறுத்தப்பட்டனர். மியான்மரில் சிக்கித் தவிக்கும் இளைஞர்களை மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் 16 மணி நேரம் காத்திருக்கின்றனர். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பக்தர்கள் விரதமிருந்து ஏழுமலையானை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் முதலாவது சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பதிக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட இந்த ஆண்டில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தபோது மர்ம பொருள் வெடித்ததில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்தார். அச்சிரப்பாக்கம் அருகே உள்ள கீழத்திவாக்கம் கிராமத்தில் விவசாயி வெங்கடாச்சலம் என்பவர் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது வயல்வெளியில் பூமிக்கு அடியில் இருந்த மர்ம பொருள் திடீரென வெடித்ததில் வெங்கடாச்சலம் படுகாயமடைந்தார். இதையடுத்து அவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகை அருகே மார்லிமந்து அணை பகுதியில் மர்ம விலங்கு தாக்கி 3 கால்நடைகள் காயமடைந்ததை அடுத்து உரிமையாளர்கள் வேதனைக்குள்ளாகினர். மர்ம விலங்கு தாக்கியதில் நேற்று ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 மாடுகள் படுகாயமடைந்துள்ளன. வனத்துறையினர் உடனடியாக ஆய்வு செய்து வன விலங்குகளால் படுகாயமடைந்துள்ள கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாடுகளின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே தனது பேரனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க சென்ற முதியவர் நீரில் உயிரிழந்தார். கீழப்பாவூர் கீரைத்தோட்டத் தெருவைச் சேர்ந்த சுடலையாண்டி என்ற அவர் தனது பேரன் அஸ்வின் என்ற சிறுவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க கீழப்பாவூர் உள்ள பெரிய குளத்திற்கு சென்றுள்ளார். சிறுவனின் முதுகில் கட்டியிருந்த காலி பிளாஸ்டிக் கேன் கலைந்து விழுந்ததை அடுத்து நீரில் தத்தளித்த அஸ்வினை அருகில் இருந்தவர்கள் உயிருடன் மீட்டு கரையில் சேர்த்தனர். பேரனை தேடி குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்ற முதியவர் சுடலையாண்டி மூச்சு திணறி உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரி, குளம், குட்டை, ஓடை போன்ற நீர்நிலைகளில் 100 நாள் பணியாளர்கள், கல்லூரி மாணவிகள், தன்னார்வலர்களுடன் இணைந்து பனையை பாதுகாக்கும் வகையிலும் பனை சார்ந்த தொழில்களை மீட்டெடுக்கும் நோக்கத்திலும் சுமார் 500,000 பனை விதைகளை ஒரே நேரத்தில் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பனை விதைகளை விதைத்தனர். மாவட்டம் முழுவதும் ஒரே நேரத்தில் 500,000 பனை விதை நடும் நிகழ்வு கின்னஸ் சாதனைக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை நீர்வளம் சார்பில் 75 மேற்பட்ட குளங்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டத்தில் அடுத்த ஓராண்டிற்குள் 14,00,000 மரக்கன்றுகள் நடப்படும் எனவும், உலக ஆறுகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியின் போது மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு தெரிவித்தார். முன்னீர் பள்ளத்தில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் 100 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று சைக்கிள் ஓட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபாதை கடைகளில் அமைக்கப்பட்டுள்ள நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சியில் ஏராளமான கோலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்து குவிந்துள்ளன. இந்த கண்காட்சியில் தசாவதாரம், அறுபடை வீடு, அஷ்டலட்சுமி, ஆண்டாள், திருமஞ்சனம், கிருஷ்ண லீலைகள், கீதா கல்யாணம், விஸ்வரூபம் போன்ற விதவிதமான கோலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. இதனை ஏராளமான பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மேற்குவங்க மாநிலம் கரக்பூரில் இருந்து விழுப்புரம் ரயில் நிலையம் வந்தடைந்த அதிவிரைவு ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது சாக்கு மூட்டையில் சிறுத்தை புலியின் தோல் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுத்தை புலியின் தோலை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் அதனை ரயிலில் கடத்தி வந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் சுமார் 100 மேற்பட்டோர் மருந்தாளர்கள் தின விழாவை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடினர். இதில் செண்டை மேளம், பரதநாட்டியம், கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை கண்டுகளித்த பேராசிரியர்கள் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர்.
உலக ஆறுகள் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக சில தனியார் அமைப்புகளுடன் இணைந்து நெல்லை நீர்வளம் என்ற அமைப்பின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்துதல், கோலப்போட்டி, சைக்கிள் பேரணி உட்பட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. அதன்படி சேரன் மகாதேவி பெருமாள் கோவில் அருகே கிராம உதயம் என்ற அமைப்புடன் இணைந்து கோலப்போட்டி நடைபெற்றது. உலக இதய தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மதுரையில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மருத்துவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 3 மாவடி சந்திப்பில் துவங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று மாட்டுத்தாவடியில் நிறைவு பெற்றது. இதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான வாசகங்களை கைகளில் ஏந்தியபடி மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3வது மின் இழுவை ரயில் சேவை மீண்டும் துவக்கப்பட்டது. பழுதான 3வது மின் இழுவை ரயில் பழுது நீக்கப்பட்டு மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டது. மின் இழுவை ரயிலுக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருஷ்டி சுற்றப்பட்டு பூசணிக்காய் உடைக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தானை நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு என்ற பட்டியலில் இருந்து நீக்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். கடந்த 2012 ஆப்கானிஸ்தானை நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடாக அமெரிக்கா அறிவித்தது. தற்போது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். பள்ளிகள், மாணவியர் விடுதி மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் அரசு மதுமான கடையை திறக்க முயற்சிக்கும் ஆளும் திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் பேரணியாக சென்று கோட்டூர் கடை வீதியில் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் மன்னார்குடியில் இருந்து திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெல்லையில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் துப்புரவு பணிகள் முழுவதும் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநகராட்சியை கண்டித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். ஆவடி மாநகராட்சியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எனது குப்பை எனது பொறுப்பு என்னும் விழிப்புணர்வு பாடலை அமைச்சர் சாமு நாசர் வெளியிட்டார். இந்த பாடல் குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைத்து தரப்பினரையும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே நேரடி விதைப்பு மூலம் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் தண்ணீர் இன்றி கருகியது. அரிச்சந்திரா நதியில் தண்ணீர் ஓடும் போதிலும் அதன் கிளை வாய்க்கால் வழியாக பாசனத்திற்கு தண்ணீர் பாயாத நிலையில் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இருப்பினும் விவசாயிகள் அரிச்சந்திரா நதியில் பாயும் தண்ணீரை ஆயில் இன்ஜின் மூலம் இறைத்து கருகியுள்ள சம்பா பயிரை காப்பாற்ற போராடி வருகின்றனர். வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே வெளிமாநிலத்திற்கு கடத்த முயன்ற 30 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சோதனையில் லாரியில் சுமார் 30 டன் ரேஷன் அரிசி கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. உடனடியாக 30 டன் ரேஷன் அரிசி மற்றும் லாரியை பறிமுதல் செய்த புலனாய்வுத்துறையின் போலீசார் இந்த ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராமன் மற்றும் லாரி ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ரெட் ஐஸ் இன்டர்நேஷனல் என்ஜிஓ மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக கால்பந்து விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இந்த விளையாட்டுப் போட்டியின் மூலமாக பேரிடர் காலத்தில் பொதுமக்களுக்கு உதவுவதற்கு இளைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அதன் ஏற்பாட்டாளர்கள் கூறினார்கள். போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு இலவசமாக பயிற்சி வழங்க இருப்பதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் மாணவர்கள் செய்யும் அட்டகாசத்தால் பேருந்தை இயக்க போக்குவரத்து ஊழியர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். மாணவர்கள் பேருந்தில் இடம் இருந்தாலும் உள்ளே செல்லாமல் படியில் தொங்கிக் கொண்டும் மேற்கூரையில் ஏறியும் பேருந்தை அடித்தும் அட்டகாசம் செய்வதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதையெல்லாம் மிஞ்சும் வகையில் மாணவர் ஒருவர் ஓடும் பேருந்தை பிடித்துக் கொண்டு தரையில் காலை வைத்து சாலையில் தேய்த்து செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெருவோர குழந்தைகளுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கத்தார் நாட்டில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் தமிழகத்தின் சார்பில் 9 வீராங்கனைகள் சென்னையில் நடைபெற்ற விழாவில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். முன்னதாக தெருவோர குழந்தை உலகக்கோப்பை சின்னம் அடங்கிய பெயர் பலகையும் திறந்து வைக்கப்பட்டது.
துபாயில் இருந்து மதுரை வந்த பயணியிடம் இருந்து 697 கிராம் எடை கொண்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை மதுரை விமான நிலைய சுங்க இலாகா நுண்ணறிவு புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றினர். அவினாஷ் என்பவரிடம் இருந்து மொத்தம் 697 கிராம் எடையுள்ள 35,21,244 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டது. இதுகுறித்து சுங்க இலாகா நுண்ணறிவு புலனாய்வு பிரிவினர் அவினாஷிடம் விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த லாஸ்பேட்டை ராஜாஜி நகரை சேர்ந்த அப்பாவு என்பவர் பேட்டரி கடை வைத்துள்ள நிலையில் தனது வீட்டில் வைத்திருந்த பேட்டரியை மர்ம நபர் ஒருவர் இரவு நேரத்தில் சுவர் ஏறி குதித்து திருடி சென்றுள்ளார். இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அப்பாவு புகார் தெரிவித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பகுதியில் காட்டு யானை கூட்டம் நடமாடுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பவானிசாகர் அணையின் கரைப்பகுதியில் அமைந்துள்ள பூங்கா, மீன் பண்ணை உள்ளிட்ட இடங்களுக்கு மாலை நேரங்களில் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் அவ்வப்போது வருவது வழக்கம். இந்நிலையில் பவானிசாகர் அணையின் கிழக்கு கரையோர பகுதிகளில் யானை கூட்டம் மாலை நேரங்களில் உலா வருகிறது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி பவானிசாகர் வனத்துறை மற்றும் நீர்வளத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட சைக்கிளில் சாதி குறியீடு இடம்பெற்றிருந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள துகரப்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பர்கூர் திமுக எம்எல்ஏ மதியழகன் கலந்து கொண்டு சைக்கிள்களை வழங்கினார். மகளிர் பள்ளியில் 45 மாணவிகளுக்கும் ஆண்கள் பள்ளியில் 40 மாணவர்களுக்கும் மிதிவண்டி வழங்கப்பட்டது. இதில் மகளிர் பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட மிதிவண்டி இருக்கையில் சாதி குறியீடுகள் எழுதப்பட்டு வரிசையாக நிறுத்தப்பட்டு இருந்தது. இதில் சில சைக்கிள்கள் வரிசையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதனால் மாணவ மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் பெயிண்டர் ஒருவர் கழுத்தறுத்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை விருகம்பாக்கம் சாரதாம்பாள் தெருவில் வசித்து வந்த பெயிண்டரான விஜய் என்பவர் தனது காதலி சௌந்தர்யாவின் இல்லத்தில் தங்கியுள்ளார். சௌந்தர்யா இரவு பணிக்கு சென்ற நிலையில் விஜய் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த மர்மநபர் விஜயை கழுத்தறுத்து குன்றுவிட்டு அவரது கையில் அந்த கத்தியை வைத்துவிட்டு சென்றுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை தொடர்பாக சௌந்தர்யா உட்பட அவரது காதலரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 7 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் 483 பேரும், காரைக்கால் அரசு மருத்துவமனையில் 46 பேரும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் உள்ள குழந்தைகள் வார்டில் 184 பேரும், காரைக்காலில் 17 குழந்தைகளும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 10 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் 42வது படத்தின் படப்பிடிப்பில் எடுத்த வீடியோவை திஷா பதானி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இப்படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். இத்திரைப்படம் 3D தொழில்நுட்பத்துடன் 10 மொழிகளில் உருவாகி வருகிறது. அஜித்குமார் நடிக்கும் துணிவு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என அவரது 3 படங்களில் பிளாஸ்டிக் டம்ளரில் வித்தியாசமாக வரைந்து அசத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியர் செல்வம். ஒரு டம்ளரில் அஜித்தின் படம் வரைந்து மற்றொரு டம்ளரில் அவரின் பிரெட், வலிமை, துணிவு படங்களின் தோற்றத்தை வரைந்துள்ளார் ஓவியர் சு செல்வம். ஆப்கானிஸ்தானை நேட்டோ அல்லாத முக்கிய நட்பு நாடு பட்டியலில் இருந்து நீக்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2012 ஆண்டில் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை ஒரு முக்கிய நேட்டோ அல்லாத நட்பு நாடாக அறிவித்தது.
இது இரு நாடுகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவை பேணுவதற்கான வழியை உருவாக்குகிறது. இந்த பதவி ஆப்கானிஸ்தானுக்கு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உதவி மற்றும் உபகரணங்களின் அடிப்படையில் பல வசதிகள் மற்றும் சலுகைகளை வழங்குகிறது. ஹண்டுராஸ் நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது அங்கே நின்று கொண்டிருந்த பேருந்தும் அதல பாதாளத்தில் விழுந்தது. இதுகுறித்த காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஹண்டுராஸ் நாட்டின் குக்வாக்வா மலை கிராமத்தில் பழுதான பேருந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு சாலை அப்படியே சரிந்தது. அப்போது அந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தும் அதல பாதாளத்தில் விழுந்தது. இதுகுறித்து பேசிய உள்ளூர்வாசிகள், நிலப்பகுதியில் ஏற்கனவே ஒரு பிளவு ஏற்பட்டிருந்ததாகவும் அதையடுத்து பகுதிகள் தற்போதைய மண் சரிவில் அப்படியே கீழே விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நடந்தபோது அங்கிருந்த நபர் ஒருவர் தமது செல்போனில் பதிவு செய்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காலனி ஆதிக்கத்தின் போது இந்தியாவின் வளங்கள் சுரண்டப்பட்டாலும் தற்போது உலகிலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியுள்ள நாடாக தலைநிமிர்ந்து நிற்கிறது என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உரை நிகழ்த்திய போது தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு உரையாற்றிய அவர், சுதந்திரம் பெற்ற 100வது ஆண்டில் இந்தியா ஒரு வல்லரசாக மாறியிருக்கும் என்றார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் ராணுவத்தால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு அந்நாட்டு அரசின் சார்பில் மறுப்பு எதுவும் தெரிவிக்கப்படாதது அச்செய்தி உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை உலக அளவில் எழுப்பியுள்ளது. கடந்த 2 நாட்களாக சீன தலைநகர் பெய்ஜிங்கில் 59% விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் அந்நகருக்கு ராணுவ வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து அதிபர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் இணையதளத்தில் பெருமளவில் பகிரப்பட்டு வருகிறது. பியோனா புயல் காரணமாக கனடாவின் கிழக்கு கரையோர பகுதிகளில் பயங்கர சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கரையோர நகரங்கள் அனைத்திலும் பெருமளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்புக்குள் தண்ணீர் மூழ்கின. பலத்த காற்றினால் மரங்கள் வேருடன் சாய்ந்தன. இதையடுத்து மின் விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெர்முடா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழையை தொடர்ந்து கனடாவில் வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த அளவுக்கு மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் முறையாக ஹிஜாப் அணியாத காரணத்தினால் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தாக்குதலில் இளம்பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஜெர்மனி நாட்டின் பெர்லின் நகரில் 100கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாஷா ஆமினி என்ற இளம்பெண் முறையாக ஹிஜாப் அணியாத காரணத்தால் கடந்த சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் உயிரிழந்தார். இந்நிலையில் ஈரான் அரசை கண்டித்து அந்நாட்டில் நடைபெற்ற போராட்டம் ஈராக், ஜெர்மனி என வெளிநாடுகளுக்கும் பரவியுள்ளது. ஈரான் நாட்டு இளம்பெண் மரணமடைந்தது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் நாட்டில் முறையாக ஹிஜாப் அணியாததால் கைது செய்யப்பட்ட இளம்பெண் மாஷா அமினி காவல் நிலையத்தில் உயிரிழந்த நிலையில் அந்நாட்டு அரசை கண்டித்து ஏராளமான பெண்கள் தலைமுடியை வெட்டிக் கொண்டுள்ளனர். கிரீஸ், ஈராக் உள்ளிட்ட நாடுகளிலும் போராட்டங்கள் பரவியுள்ள நிலையில் இப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அதிபர் இப்ராஹிம் ரைசி முடிவெடுத்துள்ளாா்.